மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். 17வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. முதல் தொடர் என்பதால் அவை கூடியதும் உறுப்பினர்கள் அனைவரும் சில நிமிடங்கள் மௌனமாக நின்றனர். இதையடுத்து தற்காலிக சபாநாயகர் வீரேந்திரகுமார் புதிய எம்பிக்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதி எம்பியாக பதவியேற்றார். தொடர்ச்சியாக அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, சதானந்த கவுடா ஆகியோரும் மக்களவை எம்பியாக பதவியேற்றனர். அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, ஹர்சிம்ரத் கவுர் பாதல் உள்ளிட்டோருக்கும் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. நாளைய தினமும் எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. மக்களவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் நாளை மறுதினம் சபாநாயகர் தேர்தல் நடைபெறவுள்ளது. வரும் வியாழனன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார். ஜூலை 5ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளார்.